அப்ப இறைநிலைன்றது என்ன? தேவர்களுக்கும் ஈஸ்வரனுக்கும் பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் ஆஞ்சநேயருக்கும் அனைத்து அண்டங்களுக்கும் வாழ்வதற்கும் அதற்குண்டான ஆதார சக்தியாக இருக்கக்கூடிய அவன் ஒருவனுக்கு பேர் தான் இறைவன். இஸ்லாத்துல இதுக்கு பேர் தான் அல்லாஹ்னு சொல்றாங்க. எனக்கு இறைவன் தான் முக்கியம் சொல்லி அவன் கதறிட்டு அழுதுட்டு நிக்கிறானோ அவன் குழந்தையாக மாறிவிடுகிறான். இறைவன் அவருக்கு சேஃப்டிக்கு வந்துடுறாரு. அரையப்பா முரசு அரையப்பா முரசு முத்தேக சித்தியை அடைந்தேன் என்று அரையப்பா முரசுன்னு சொல்லி வள்ளலார் பாடுறாரு இல்லையா, நான் அடைந்த இந்த பேரின்ப பேரானந்த நிலையை இந்த ஒவ்வொரு உயிர்களையும் எப்போது அடையுமோன்னு நினைக்கும் போது அழுக வருதுன்னு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காரு. இறைவனாக மாறிய பின்பும் அருப்பெரும் ஜோதி ஆண்டவராகவே மாறிட்டார். ஒருத்தர் எத்தனை கோடி ரூபாய் இழந்தாலும் பரவாயில்ல, ஒருத்தர் எவ்வளவு கடங்காரன் ஆனாலும் பரவாயில்ல, என் நோக்கம் என்ன எனக்கு காசுன்னு போகும்போது அதனுடைய ஆணி வேற ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது பாவம் என்று முடிகிறது. எப்போ உங்களது ஆன்மா உருகுகின்றதோ, எப்போது நீங்கள் ஆன்ம உருக்கம் அடைகின்றீர்களோ அப்போது நீங்கள் அருட்பெரும் ஜோதி ஆண்டவராகவே மாறுகின்றீர்கள். இதுதான் ரகசியம். டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 6 இரவுகள் 5 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா காசி மகா யாத்ராவுக்கு வந்து நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். காசி, போத்கயா, கயா, அயோத்தியா இந்த மாதிரியான பகுதிகளுக்கு வந்து போக போகிறோம். தேவர்கள் கட்டிய அந்த கோயில்களில் சக்தி வாய்ந்த பயிற்சியை வந்து நம்ம வந்து செய்ய போகிறோம். குருமார்களின் அருளினால் காசிக்கு செல்வது உங்களது வாழ்க்கையில் முக்தியை நோக்கி செல்வதற்குண்டான பாதையை சத்தியப்படுத்தும் உறுதிப்படுத்தும். ஸோ அப்படிப்பட்ட இந்த அற்புதமான இந்த மகா யாத்ராவில் கலந்து கொள்வதற்கு விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். ரொம்ப ரொம்ப கம்மியான நபர்களை தான் கூட்டிகிட்டு போக போகிறோம், விமானம் மூலியமாக வந்து போக போகிறோம். ஸோ உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். கடைசி நேரம் ரஷ் இல்லாமல் முன்னாடியே வந்து விமான பயணச்சீட்டு புக் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். நன்றி, வணக்கம். நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா இறைவன் அடையணும்னு? எத்தனை பேர்த்துக்கு ஆசை இருக்குது இறைவன் அடையணுங்க? நான் இப்போ கை தூக்காதவங்களும் அடைய ஆசை இல்லை அப்படின்னு எடுத்துக்குவேன் நான். ஓகே, கை கீழே போட்டுடலாம். இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, இறைவனை அடையணும்னு இத்தனை பேருக்கு ஆசை இருக்குல்ல, சரி இப்போ இறைவனை அடையிறதுக்கு நான் வழி சொல்கிறேன், சொல்லிடலாமா? அன்பின் வழி எது? எது? உயிர்நிலை. உயிர்நிலைனா என்ன? இறைநிலைன்னு அர்த்தம். ஆன்மாவிற்கு போகக்கூடிய வழின்னு அர்த்தம். ஆன்மா தான் இறைவன், ஒளியாகிய அருட்பெரும் ஜோதி தான் இறைவன். அந்த ஒளியை அடைய வேண்டும் என்றால் எது வழின்னு சொல்றாங்க? அன்பின் வழியா. இறைவன் ஆகணும்னு ஆசை, ஆனா கத்துக்கிறது பூரா தப்பு தப்பா வேற எதையோ கத்துக்கிட்டு இருக்கீங்க. எப்படி இறைவன் ஆவீங்க, எப்படி இறைவன் அடைவீங்க, எனக்கு புரியலையே. ஏங்க என்னங்க, நீங்க குருமா செய்யணும்னு ஆசைப்பட்டுட்டு கர்மாவா செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி குருமா வரும்? ஒண்ணு குருமா செய்யணும்னா குருமாவுக்கு உண்டான மெட்டீரியல போட்டு குருமா செய்யணும். குருமாவுக்கு பதிலாக கர்மா செஞ்சீங்கன்னா எப்படி குருமா வரும்? தோசை செய்யணும்னா மாவு வாங்கணும், அடுப்பு பத்த வைக்கணும், தோசைக்கல்ல வைக்கணும், ஊத்தணும், கரண்டில சுடணும், அப்பதானே தோசை வரும். தோசை சுடணும்னு ஆசைப்பட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்க? சம்பந்தமே இல்லாம உருளைக்கிழங்க பிச்சு வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி எப்படி தோசை வரும்? ஏதா புரியுதா? நான் சொல்றது புரியுதா புரியலையா உங்களுக்கு? தோசை சுடணும்னா என்ன பண்ணணும்? மாவு வாங்கணும், ஊத்தணும், அப்பதானே தோசை வரும். தோசை சுட ஆசைப்பட்டுட்டு கிழங்கு வகையில் நான் செய்யறேன், சென்னா மசாலா செய்யறேன்னா தோசை வருமா? அது வேற டிஷ், இது வேற டிஷ். அப்போ இறைவனாக வேண்டும் என்றால் அன்பாக இருந்தால்தான் இறைவனாக முடியும். அப்ப தவம் பண்ணா இறைவன்லாம் ஆக முடியாது. இறைவனுடைய அனுகிரகத்தை பெற்று இறைவன் பக்கத்துக்கு போக முடியும், இறைவன்லாம் ஆக முடியாது. இப்பயே சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. தவம் செய்தால் முக்திக்கு போகலாம், ஆனால் இறைவனாக முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும், முக்தி நிலை என்பது இறைநிலை கிடையாது. முக்தி நிலை என்பது பிறப்பு இறப்பற்ற நிலை. தேவர்களுக்கும் தான் பிறப்பு இறப்பு கிடையாது, அதுக்காக தேவர்கள் இறைவன் ஆயிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? அப்ப இறைநிலைன்றது என்ன? தேவர்களுக்கும் ஈஸ்வரனுக்கும் பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும்
அதற்குண்டான ஆதார சக்தியாக இருக்கக்கூடிய அவன் ஒருவனுக்கு பேர் தான் இறைவன். இஸ்லாத்துல இதுக்கு பேர் தான் அல்லான்னு சொல்றாங்க. வரலாறு இதான் அருட்பெரும் ஜோதிங்கிறார். அந்த நிலைதான் இறைநிலை. நீங்க அதை தான் டார்கெட் பண்ணணும். அதுக்கு டார்கெட் பண்றதுக்கு ஒரே ரூட் இஸ் கால்டு கருணை ஆர் கம்பேஷன் ஆர் அன்பு. எத்தனை இதுக்கு புரியுது? சரி, அன்பு அன்புன்னு சொல்றியப்பா, அன்பு காமிச்சா என்னைய வந்து முட்டா பையன் நினைக்கிறாங்களே, கிறுக்கு பையன் நினைக்கிறாங்களே, நான் என்ன பண்றது? நினைச்சிட்டு போட்டோம். இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன ப்ராப்ளம்? இப்ப என்னையெல்லாம் எத்தனை பேர் தெரியுமா கிறுக்கு பையன்றாங்க? மென்டல் இவனுக்கு வாழ தெரில, இவனுக்கு பொழைக்க தெரில. பட் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய மாட்டேங்குது, எல்லாம் தெரிந்தும் அதை பற்றி விருப்பம் இல்லை. என்ன, எனக்கு இறைவன் தான் முக்கியம்னு சொல்லி அவன் கதறிட்டு அழுதுட்டு நிக்கிறானோ அவன் குழந்தையாக மாறி விடுகிறான். இறைவன் அவருக்கு சேஃப்டிக்கு வந்துடுறாரு. இறைவன் அப்ப என்ன பண்ணுவார்னா, அளவு கடந்த பொருள் செல்வத்தை கொடுத்து அவனுக்கு அழகு பார்க்க மாட்டார். இறைவன் அவனுக்கு எதை கொடுத்து அழகு பார்ப்பார்னா, அளவு கடந்த ஞானத்தை கொடுத்து அழகு பார்ப்பார். உங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, செல்வம் வேணும்னு நிக்கிறீங்க. இப்ப உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டா, இப்ப உங்களோட நிலைமை என்னன்றது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நான் அளவு கடந்த அருளை கொடுக்கிறேன். இப்ப நான் தான் இறைவன் வச்சுக்க, நான் இறைவன் இல்ல, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நீ என் பக்கம் திரும்பிட போறீங்க எங்கேயாவது. உங்களுக்கு நான் அளவு கடந்த செல்வ, உங்களுக்கு நான் அளவு கடந்த அருளை தருகிறேன். நல்லா புரிஞ்சுக்கணும். எப்படி? உங்களுக்கு அளவு கடந்த அருளை தருகிறேன், உங்கள் அனைவரையும் நான் இறைவன் ஆக்கி விடுகிறேன். ஆனா பொருள் செல்வம் எதுவும் கிடையாதுன்னா ஏத்துப்பீங்களா நீங்க? பொருள் கிடையாது, குடும்பம் கிடையாது, எதுவும் கிடையாது, உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி கிடையாது, எல்லாம் நாளைக்கு அழிஞ்சிரும். யார் ஏத்துக்க முடியும் உங்களால? சொல்லலாம் வாயிலே, நான் ஏத்துப்பேன்னு. புடுங்கினா தான் தெரியும் உங்களுக்கு. ஏத்துக்கிட்டீங்கன்னா சந்தோஷம், ஏத்துக்கலன்னா ரொம்ப கஷ்டம். இப்ப என்னன்னா, அன்பாக இருக்கும்போது முட்டாள் என்று சொல்வார்கள். என்னன்னு சொல்லுவாங்க? அன்பாக இருக்கும்போது முட்டாள் என்று சொல்வார்கள். உனக்கு பொழைக்க தெரிலன்னு சொல்லுவாங்க. அன்பு ததும்பும் போது ஆப்போசிட்ல ஒரு திருடனே வந்து உட்கார்ந்தாலும், இந்த உயிருக்கு நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படித்தான் யோசிப்பீங்களே தவிர, இவன் திருடனா, நம்ம கிட்ட எதை திருட வந்திருக்கான், இவனோட புத்தி என்ன, இப்படி எல்லாம் போகவே போகாது. ஏன்னா கருணை நல்லது கெட்டது பார்க்காது. கருணை எதை பார்க்கும்னா, கெட்டதுலயும் இருக்கக்கூடிய கருணையைத்தான் பார்க்கும், கெட்டதுலயும் இருக்கக்கூடிய நல்லதான் பார்க்கும். வெடிகுண்டு வச்சவனே வந்தா கூட, ஐயோ இவன் பாக்கெட்ல என்ன வெடிகுண்டு வச்சுட்டு வந்திருக்கானோன்னு பார்க்காது. கருணை எதை பார்க்கும்னா, வெடிகுண்டு இருக்கா இல்லையான்னு பார்க்க, இந்த நேரத்துக்கு இந்த உயிருக்கு நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க. இப்படி இப்படி வாழ்றது ரொம்ப 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 கஷ்டம். ஆனா இப்படி வாழ்ந்தீங்கன்னா என்ன தெரியுமா நடக்கும்? ஒரு குறிப்பிட்ட சில வருஷம் மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா கர்ம வினை அழிஞ்சு தீர்ந்து நீங்க கிளென்ஸ் ஆகிற வரைக்கும் கஷ்டமா இருக்கும். நீங்க மாறிட்டீங்கன்னு வைங்க, உங்களது ஒவ்வொரு செல்களையும் இறைவன் ஆக்கிரமித்து விடுவார். இறைவன் ஆக்கிரமிச்சாருன்னா எப்படி இருக்கும்? அரையப்பா முரசு, அரையப்பா முரசு, முத்தேக சித்தியை அடைந்தேன் என்று அரையப்பா முரசுன்னு சொல்லி வள்ளலார் பாடுறாரு இல்லையா? யாரும் அடையாத அருட்பெரும் ஜோதி நிலையை அடைந்தேன் என்று அரையப்பா முரசுன்னு பாடுறாரு இல்லையா வள்ளல் பெருமான்? கண், காது, வாய், மூக்கு, ஐம்புலன் ஒவ்வொரு செல்களிலும் ஆனந்தம் தாண்டவமாடுகிறதே இறைவா அப்படின்னு பாடினார் இல்லையா? இறைவா இப்படி ஆனந்தமா இருக்கே, ஐயோ இது எப்படி வர்ணிக்கிறது, இத்தனை நாள் இதை தெரிஞ்சுக்காம இருந்துட்டேனே. அவர் அடையறக்கே அத்தனை லேட் ஆயிருக்கு. ஒவ்வொரு செல்களிலும் ஆனந்தம் துள்ளி குதித்து விளையாடுகிறது. இதை நான் என்னன்னு சொல்றேன், இறைவா முடியலையே, இவ்வளவு ஆனந்தமா இருக்கே. அப்பையும் உட்கார்ந்து அழுதாரான். இப்போ உள்ளுக்குள்ள ஒவ்வொரு செல்களையும் ஆக்கிரமித்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் கேட்டாராம், ஏப்பா இத்தனை வருஷம் உட்கார்ந்து கதறிக்கிட்டு இருந்த ஒரு நியாயம் இருந்தது, இப்பதான் உன் உடம்ப நான் ஆக்கிரமிச்சிட்டனே, இப்பயும் ஏப்பா அழுகிற? இந்த கேள்வி கேட்கிறாருன்னா, இவர் ஏன் அழுகிறான்னு அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு தெரியாதா? இருந்தாலும் தெரியாத மாதிரியே கேட்கறது, அதுதான் பியூட்டி. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பியூட்டி கான்வர்சேஷன் போகும். அதுக்கு வள்ளலார் என்ன சொல்றாரு, இந்த உயிர்கள் இந்த மக்கள் எல்லாம் இந்த உண்மையை தெரிஞ்சுக்காம கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே, செத்து செத்து போறாங்களே, இறைவா நான் அடைந்த இந்த பேரின்ப பேரானந்த நிலையை இந்த ஒவ்வொரு உயிர்களையும் எப்போது அடையுமோன்னு நினைக்கும் போது அழுக வருதுன்னு உட்காந்து அழுதுட்டு இருக்காரன். இறைவனாக மாறிய பின்பும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவராகவே மாறிட்டாரு. இதை எப்படி அடைஞ்சன்னு சொல்றாரு வள்ளலாரு? தவம் செய்து இந்த நிலையை நான் அடைந்தேன்னு சொல்லல. அவர் என்ன சொல்றாருன்னா, கருணையால் நான் பெற்றேனே அப்படிங்கிறாரு. என்ன சொல்றாரு? ஏறாத நிலைமிசை என்னை ஏற்றிவிட்டது யாதெனில் தயவு அப்படிங்கிறார். தயவுனா அதுக்கு இன்னொரு பேர் என்ன? அன்பு அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லாட்டினா கருணை அப்படின்னு அர்த்தம்.
உங்களுக்கு நான் என்னை பத்தியே இப்போ ஒரு சில விஷயத்த சொல்றேன், சொல்லக்கூடாதுதான் இருந்தாலும் சொல்றேன், புரிஞ்சுக்கங்க. நான் இப்ப இருக்கக்கூடிய நிலைமை அப்பதான் உங்களுக்கு தெரியும். நான் ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு பையன், பெருமையா பேசக்கூடாது இருந்தாலும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் போய் பேசுறேன். ரொம்ப ஸ்மார்ட்டு, ரொம்ப தெளிவு, ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட். நான் சின்ன வயசுலயே ஆறாவதோ ஏழாவதோ படிக்கும் போது என்னோட மேக்ஸ் டீச்சருக்கு நான் உட்காந்து மேக்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அவங்க என்கிட்ட வந்து டவுட் கேட்பாங்க, தம்பி இந்த இதை எப்படி சால்வ் பண்ணுறது, இந்த இதை எப்படி சால்வ் பண்ணுறது. சமூக அறிவியல் கிளாஸு நான் உட்காந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பேன். அவ்வளவு தெளிவாக இருந்த நான் ஒவ்வொன்றையும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைத்த நான், ஒரு விஷயம் காதுக்கு வருதுன்னா இம்மிடியட்டாக அதை பற்றி சர்ச் பண்ணி அது என்ன ஏதுன்னு ஏ டு செட் அலசி ஆராய்ஞ்சு படிச்சிருவேன், தெரிஞ்சுப்பேன். இந்த மாதிரி நிறைய கற்றுக்கிட்டேன் சின்ன வயசில், ஏகப்பட்ட விஷயம் கற்றுக்கிட்டேன். சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன்னா என்ன, பிளாக் ஹேட் எஸ்இஓனா என்ன, ஒயிட் ஆட் எஸ்இஓனா என்ன, ஆன்லைன் மார்க்கெட்டிங்னா என்ன, அஃபிலேட் மார்க்கெட்டிங்னா என்ன, ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ்னா என்ன, சினிமானா என்ன, டைரக்ஷன்னா என்ன, நடிப்புனா என்ன, ஒரு விஷயத்த பக்காவே எது எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணுறது, எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது, பி டு பினா என்ன, பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் கேட்டகிரினா என்ன, பி டு சினா என்ன, பிஸ்னஸ் டு கஸ்டமர்னா என்ன, என்னென்ன கர்மாந்திரம் இருக்கோ எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன். எல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த அன்பு தான் எல்லாமே அப்படின்னு சொல்லும் போது அன்பு அதிகமாக 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 கத்துக்கிறது குறைஞ்சிருச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல அன்பு ரொம்ப ஜாஸ்தியா ஜாஸ்தியா லேர்னிங் சுத்தமா கிடையாது. அப்ப என்ன ஆகுது, லைட்டா பயம் எடுக்க ஆரம்பிக்குது. ஐயோ, முதல்ல ரொம்ப இன்டெலிஜென்டா இருந்தமே, ரொம்ப ஸ்மார்ட்டா இருந்தமே, எவ்வளவு தெளிவா இருந்தோம் நம்ம, எவ்வளவு தெளிவானாலும் இப்ப இன்னும் எதுவுமே நமக்கு தெரிய மாட்டேங்குது, மறந்து போயிட போகுது. பெரிய கொடுமை, பெரிய கூத்து என்ன அப்படின்னா, நேத்து நடந்தது இன்னைக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. என் கூட ஒருத்தன் மூணு டைம் மலேசியா வந்திருக்கான், அவன் மூணு டைம் வந்ததே மறந்து மறுபடியும் அவன்கிட்ட கேட்கறான், போன டைம் மலேசியா ட்ரிப்புக்கு நீங்க வந்தீங்களான்னு கேட்கறான். அவனுக்கு எவ்வளவு வெறுப்பு அவன் கூடவே இருக்கிறவனுக்கு. இது எப்படின்னா, இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்துல கேட்பான், இது யாரு உங்க ஒய்ஃபா அப்படின்னு கேட்பான்ல, அதே மாதிரி சேம் மாடுலேஷன்ல, போன டைம் என் கூட வந்தீங்களா, கம்போதியாக நீங்க வந்திருக்கீங்க, ஓ ஓகே 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 ஓகே, இப்படி ஆக 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 அறிவு அழிந்து எது வெளிப்படுது அப்படின்னா, அன்பு அதிகரிக்கும் போது அறிவு டோட்டலா அழிஞ்சு போகுது. அப்ப பயம் எடுக்க ஆரம்பிக்குது, இந்த உலகத்தை நம்ம எப்படி வாழ போறோம், எல்லாமே மறந்து போகுது. அப்பதான் தெரியுது, அறிவு மொத்தமும் அழிந்தால்தான், நாலேஜ் மொத்தமும் அழிஞ்சாதான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் நம்மை ஆக்கிரமிப்பார். அதனுடைய ப்ராசஸ்ல நான் இருக்குன்றதே அப்புறம்தான் புரிய வருது. அப்ப என்ன, என்னுடைய மறதியை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன். பதட்டம் படபடப்பு சுத்தமா இல்லாம போச்சு. இது நாளைக்கு என்ன நடக்குமோ, நாளைக்கு என்ன நடக்கும், எனக்கு நாளைக்கு என்ன நடக்கும்ன்றதே தெரியாது. நாளைக்கு என்ன அப்பாயின்மெண்ட்னு தெரியாது, நாளைக்கு யார்கிட்ட பேச போறேன்னு தெரியாது, நாளைய பத்தி கேட்டாவே கோபம் வரும். காரணம் என்ன, அன்பாக இருக்கும் போது ஒருவன் என்னவாக மாறுகின்றான் என்றால், அவன் இறைவனாக மாறிவிடுகிறான். இறைவன் நாளையை பற்றியும் நேற்றை பற்றியும் கவலைப்படுவதே கிடையாது. ஏனென்றால் இறைவன் என்பவன் சமகாலத்தில் நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அவன் தான் இறைவன். அனுபவங்களை ஷேர் பண்ணக்கூடாது, இருந்தாலும் ஷேர் பண்ணுறேன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எல்லாம் எதுவுமே தெரியாமல் உங்களுக்கு பயம் வரும் நாளை பின்ன. என்னை முட்டாள் நானுங்க, நிறைய விஷயம் கற்றுக்க போகும்போது இப்போ ஒன்றும் இல்லை, இந்த ஃபவுண்டேஷனை வளர்க்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா உட்காந்து ஸ்கெட்சு போட்டேன்னு வச்சுக்கோங்க, பல கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம். குறைஞ்சது ஒரு ரெண்டு வருஷத்தில் குறைஞ்சது ஒரு 500 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருவேன் நான். 500 கோடி எனக்கு ஒரு மேட்டரே கிடையாது. ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, சில நேரத்தில் ஏன் ஃபவுண்டேஷனை வளர்க்கணும், ஏன் ஃபவுண்டேஷனை வளர்க்கணும், ஃபவுண்டேஷன் வளர தேவையில்லை, ஃபவுண்டேஷனுக்கு கிடைக்கக்கூடிய பணம் மூலியமாக நல்ல அரசியல்வாதிகளுக்கு, நல்ல அரசியல்வாதிகள், நான் அரசியல்வாதி ஆகணும்னு எனக்கு ஆசை இல்லை. இன்னைக்கு இந்த ஞானம் போகணும் அப்படின்னா சட்டத்திட்டங்கள் மாறணும். சட்டத்திட்டங்கள் நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்க, ஆட்சியில் இருப்பவர்கள் சொன்னால்தான் கேட்பார்கள். அப்போ ஆட்சியில் இருக்கிறவங்க நம்ம சொல்கிறத கேட்கணும்னா நமக்கு பணம் அவசியம். அப்போ அந்த பணத்தை நம்ம கிரியேட் பண்ணி அதுக்கு நம்பிக்கையான ஆளுங்கிட்ட கொடுத்து அந்த அளவுக்கு ரூலிங் பார்ட்டி கரெக்டாக இருந்து சட்ட திட்டங்களில் ஞானம் முக்கியம், அன்பு முக்கியம் கொண்டு வந்தால் தான் மார்க் அழியும், ரேங்க் அழியும். மார்க்கும் ரேங்க் அழிஞ்சாதான் அன்பு வரும், அன்பை வரவிட மாட்டாங்க. இதுக்கு பணம் அவசியம். இதுக்கு நான் ஒரு 500 கோடி ரூபாய் எப்படி நம்ம அப்படின்னு பிளான் போட்டேன்னா ரெடி பண்ணிடலாம். ஆனால் என்ன நடக்குதுன்னு வந்து கேட்டிங்கன்னா, முதல் நாள் ஒரு வேகத்துல கிளம்புவேன், எப்படியாவது நம்ம பிளான் போடணும்னு. ரெண்டாவது நாள் அமைதியா இரு, நீ என்ன போய் என்ன பண்ண போற, இறைவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரு, அவர் பார்த்துப்பாரு. நீ ஆனந்த நிலையிலேயே இரு, உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுது. நம்ம தான் இந்த சுகத்துக்கு பழகிட்டோமா, ஆனந்த அதுக்கான என்ன வேலை பார்க்காமையா இருக்கேன் நானு, என்னைய பார்த்தா வேலை பார்க்காத மாதிரி இருக்கா. டெய்லி வீடியோ போடுறேன், ஃபேமிலியை பார்த்துக்கிறேன்,
என்னை சுற்றி இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸை பார்த்துக்கிறேன், ஸ்டாஃப்ஸை பார்த்துக்கிறேன், போதா குறைக்கு ஒன் டு ஒன் செஷனில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை மெயின்டைன் பண்ணுறேன், தீட்சை கொடுக்குறேன், டைரக்ட் கிளாஸ் எடுக்கிறேன், ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறேன், சத்சங்கம் எடுக்கிறேன், இதுக்கு மேலே ஒரு பையன் எப்படி வேலை பார்ப்பான்? டெய்லியும் என் உடம்புக்கு தேவையான ஆசனாவும் பண்ணுறேன், என் உயிருக்கு தேவையான யோகம் தவமும் பண்ணுறேன், இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறது? இதுக்கு மேலே நான் எதுவும் பண்ணலை, ஆனால் என் வேலையை நான் பார்த்து கொண்டே தான் இருக்கிறேன். இப்ப என்னன்னு வந்து கேட்டீங்கன்னா, பணம் என்று போகும்போது எப்படி வந்து ஒருத்தனுக்கு புத்தி மாறுது? ஒருத்தர் எத்தனை கோடி ரூபாய் இழந்தாலும் பரவாயில்ல, ஒருத்தர் எவ்வளவு கடங்காரனானாலும் பரவாயில்ல, என் நோக்கம் என்ன, எனக்கு காசுன்னு போகும்போது அதனுடைய ஆணி வேற ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது பாவம் என்று முடிகிறது. குணம்னு பார்த்தா கிரெடிட் கார்டை ஒருத்தன் தலையில கட்ட முடியாது. நான் மகாநல்ல படத்துல கார்த்தி வருவான் தெரியுமா? எத்தனை பேர் நான் மகாநல்ல படம் பார்த்தீங்கன்னு தெரியாது. கிரெடிட் கார்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு லோன் வசூல் பண்ற டிபார்ட்மெண்ட்ல இருப்பான், போய் வசூல் பண்ணிட்டு வாடானா, ஒவ்வொரு வீட்டுக்கு போகும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதையை சொல்லுவான், ஒவ்வொருத்தரும் பொய்யே சொல்லுவான், ஒருத்தர் உண்மையை சொல்லுவான், கடைசியில் இவன் போய் இவன் காசை கொடுத்து ஏன்கா ஏன்னா உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை, இந்தாங்க நான் வச்சுக்கோங்க, நான் ஒன்றும் பிரச்சனை, நான் உங்கள்கிட்ட எப்போ பணம் இருக்கா அப்போ கட்டி இருக்கிற காசை பூரா கொடுத்துட்டு வரான். இப்படிப்பட்ட ஒருத்தனால எப்படி வந்து பணம் காசுன்னு போக முடியும்? அப்போ கருணை என்ற ஒன்று அதிகமாகும் போது எப்படி கூத்து எப்படி பிரச்சனை வருது? கணக்கு வழக்கு தெரியாது, ஏன்னா கணக்கு வழக்கு மூளை சம்பந்தப்பட்டது, அன்பும் கருணையும் இதயம் சம்பந்தப்பட்டது. நீங்கள் மூளை சம்பந்தமாக இருந்தீங்கன்னா உலகத்தில் ஜெயிச்சிருவீங்க, இதயம் சம்பந்தமாக இருந்தீங்கன்னா அருளுலகத்தில் ஜெயிச்சிருவீங்க. ஆனால் இதயம் அதிகமாகும் போது, உயிர் இங்கிருந்து பிரியாத தன்மையில் இருக்கும்போது இந்த உலகத்தில் எப்படி வாழ்வீங்க? புரியுதா? ஏதாவது ஹார்ட் சென்டர்டாக இருக்கும்போது கருணை வழியும், கருணை வழியும் போது கால்குலேஷன் பார்க்க மாட்டீங்க. கால்குலேஷன் பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு வாழ்றதுக்கே உங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. எல்லாம் இருக்கும், ஆனா ஒருத்தனுடைய ஒருத்தன் கஷ்டப்படுறதை நினைச்சு உங்களுக்கு அவ்வளவு கதர்லாம் இருக்கும், கண்ணீர் விடுவீங்க. நீ சிந்தும் கண்ணீரானது மூன்றாம் நபருக்காக என்றால் நீ பூரணத்துவம் அடைந்தவன் சொல்றாங்க குருமார்கள். வள்ளலாறு அழுது அழுது கண்ணில இருந்து கண்ணீர் வந்து, இந்த கண்களே வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்ணீர் போன அந்த சுவடு தெரியுமா, அந்த தடம் தெரியுமா, கண்ணீரே வரலனால் அப்ப எவ்வளவு அழுதுருப்பாரு? எதுக்கு அழுதாரு? அவர் என்ன வாழ முடியலன்னு அழுதாரா? இந்த உயிர் இப்படி கஷ்டப்படுது, இந்த உயிர் இப்படி வாழ முடியாமல் இப்படி கஷ்டப்படுது, ஐயையோ அந்த உயிருக்கு இப்படி கை வலி வருது, ஐயையோ இந்த உயிருக்கு இப்படி கால் வலி வருது, ஐயையோ இதை கற்பழிச்சிட்டாங்களே, ஐயையோ இவளை கொண்டுட்டாங்களே. இப்போ உங்களுக்கு நான் முதல்ல பற்றற்ற நிலையைத்தான் சொல்லி கொடுத்துட்டு வரேன், முதல்ல இதெல்லாம் பொய்ன்றதை சொல்லி கொடுக்குறேன். இன்னும் நான் உங்களுக்கு கருணையை நான் முழுசாக சொல்லி கொடுக்கல, நான் கருணையை முழுசாக சொல்லி கொடுத்தா என்ன தெரியுமா ஆகும்? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அப்படின்னா 24 மணி நேரம் அழுதுகிட்டே தான் இருப்பீங்க நீங்கள். இதுதான் உண்மையான கருணை. ஏன் இதை நம்ம எடுத்தோடனே சொல்லி தரலன்னா, முதல்ல நீங்கள் இருக்கக்கூடிய சுயநலமான வழிகள் பெயின்லேருந்து முதல்ல உங்களுக்கு எப்படி விடுபடுறதுன்றது தெரியணும், முதல்ல பிரித்து பார்க்க தெரியணும், பற்றற்ற நிலையில் முதல்ல கற்றுக்கணும் எல்லாமே பொய்ன்றத. அதுக்கப்புறம் இப்போ வாண்டடாக போய் எல்லாமே நம்ம உயிர் தான், நீங்களே போய் அழுகணும். புரியுதா நான் சொல்கிறது? இல்லை மறுபடியும் சொல்கிறேன், நல்லா கேளுங்க. முதல்ல பற்றற்ற நிலையில் பிரித்து வைக்க தெரியணுங்க. ஏன்னா இப்போ நீங்களே வலிவேதனையில் இருக்கும்போது நான் மறுபடியும் கருணைன்ற ஒன்றை மட்டும் நான் சொல்லி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன தோணும்? எல்லாரும் கஷ்டப்படுறானே வேதனைப்படுறான்னு நீங்கள் இன்னும் அழுக ஆரம்பிப்பீங்க, இன்னும் வலி வேதனை ஜாஸ்தியாக இருக்கும். முதல்ல சுயநலத்துக்காக அழுதீங்க, இப்போ பொதுநலத்துக்காக அழுவீங்க. இப்போ முதல்ல பற்றற்ற நிலையை கற்றுக்கிட்டீங்கன்னா எல்லாம் பொய்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்போ தயாராகிடுவீங்க. ஓகே இப்போ நம்ம தயாராகிட்டோம், எல்லாமே பொய்ன்னு தெரிஞ்சு போச்சு, இப்போ இந்த உயிர்களை நினைச்சு நம்ம அழ ஆரம்பிப்போம், மிஷனாக எடுத்து செயல்பட ஆரம்பிப்பீங்க, ஒரு கட்டத்தில் அது உங்கள் குணமாகவே மாறிவிடும். அப்போ முதல்ல பற்றற்ற நிலையை தெரிஞ்சுக்கோங்க, எல்லாமே பொய்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணணும்னா கருணைதான் வாழ்க்கை. அதுக்காக இப்போவே கருணையை வந்து விட்டுறக்கூடாது. இப்போதிலிருந்தே பற்றற்ற நிலையும் கருணையும் இரண்டையும் ஒன்றாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வரணும். கருணையும் ப்ராக்டிஸ் பண்ணணும், பற்றற்ற நிலையும் ப்ராக்டிஸ் பண்ணணும். எத்தனை பேருக்கு புரியுது? இந்த கருணை அதிகமாக 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 வலியும் வேதனையும் அதிகமாகும். ஏன் வலியும் வேதனையும் அதிகமாகுதுன்னா, உங்க கண்ணு முன்னாடி ஒருத்தன் ஒரு கேன்சர்ல முடி போகுது, அவனுக்கு வாழ்றதுக்கே கஷ்டமா இருக்கு, அழுது அழுது உங்ககிட்ட கதறிட்டு இருக்கான் அப்படின்னா அதை பார்த்து ரசிப்பீங்களா? நீங்க கருணையில இருக்கும்போது எப்படி இருக்கு, எப்படி இருக்கும் உங்களுக்கு? நீங்களும் கதறுவீங்க, நீங்களும் அழுவீங்க. அப்ப அழுகும்போது சுகமா இருக்குமா கஷ்டமா இருக்குமா? ஆனந்தத்தில் அழுகிறது வேற, இப்ப நீங்க வலியில் அழுகிறீங்க. அப்ப என்ன, இன்னும் வலி வேதனை அதிகமா இருக்கும். ஆனா இந்த தன்மையில் நீங்கள் இருக்கும் போதுதான் இதற்கு பேர் ஆன்ம உருக்கம் சொல்றாரு வள்ளலார். இதுக்கு பேர் என்னன்னு சொல்றாரு? இந்த டேர்ம ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா,
ஆன்ம உருக்கம் சொல்லுங்க, இதுக்கு பேர் என்ன? ஆன்ம உருக்கம், ஆன்மா உருகுதுன்னு அர்த்தமா, அதனாலதான் அதுக்கு பேர் ஆன்ம உருக்கம்ங்கிறார். எப்போ உங்களது ஆன்மா உருகுகின்றதோ, எப்போது நீங்கள் ஆன்ம உருக்கம் அடைகின்றீர்களோ, அப்போது நீங்கள் அருட்பெரும் ஜோதி ஆண்டவராகவே மாறுகின்றீர்கள். இதுதான் ரகசியம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.